பார்க்கூஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அந்த கொஷின் பேப்பரோட ஆன்சருக்கு ஏடிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்க்கக்கூடியது யூனிட் எயிட்டு யூனிட் நைனு இதெல்லாம் எப்படி இருக்கும் இதுக்கான கொஷின்லாம் இப்போ எடுத்துகிட்டு வராங்களே அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தோடு அந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் எயிட்டை பார்த்திங்கன்னா தமிழ் கல்ச்சர் பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்களை பற்றியும் எல்லாமே நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூனிட் நைனில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றின கேள்விகளும் ஓரளவுக்கு கேட்டிருக்காங்க ஆனால் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் வந்திருக்கு இதுலேயும் வந்திருக்குது பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அதில் டிஎம் நாயர்ந்தான் டிஎம் நாயர் டிஎம் நாயர் சுப்ராயன்லாம் கிடையாது குமாரசாமி ராஜாவும் இதில் வரமாட்டார் சத்தியமூர்த்தியும் இதில் வரமாட்டார் இதில் மூணே பேர் தான் இருப்பாங்க ஓகேங்களா நீதி கட்சியை தொடங்கியவர்கள் ஓகேங்களா பிட்டி தியாகராய செட்டியார் அப்படிங்கிறவர் நடேசிய முதலியார் அப்படிங்கிறவர் அப்புறம் டிஎம் நாயர் இவங்க மூணு பேரும் தான் நீதி கட்சியை தொடங்கினவங்க நல்ல நேம் வச்சிங்க பிட்டி தியாகராயஜ செட்டியார் அடுத்தது பார்த்திங்கன்னா நடேச முதலியார் டிஎம் நாயர் மூணு பேர் அப்போ இந்த மூணு பேரில் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் அப்போ இந்த கொஸ்டின் தான் அப்போ அதனால் இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு யூனிட் எயிட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையவே இருக்குது இவே ராமசாமி பாசிட்டிவ் ரெசல்யூஷன் இதே கொஸ்டின் குரூப் ஒன்லேயும் கேட்டிருந்தாங்க செங்கல்பட்டு ரெசல்யூஷன் ஓகேங்களா செங்கல்பட்டு சுயமரியாதை கான்ஃபரன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷனில் கேள்வி கேட்டுருக்காங்க இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகிற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது இது எந்த லெவலில் இருந்து அப்படின்னு கேட்கறாங்க பஞ்சாயத்து லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த பர்சன் ஹூ ஹ சிறைப்பறவை முக்கியமான கேள்வி இதில் கேட்டிருக்காங்க பாருங்க நீங்கள் பெரியார் பற்றி நிறைய படிச்சிங்க இந்த கேள்வி ஈஸியாக அட்டன் பண்ணுவீங்க சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் சிறைப்பறவை ஏன்னா பதினேழு ஆண்டுகளுக்கு மேலே அவர் வந்து சிறையிலே இருந்திருக்கிறார் இருபத்தி மூணு ச பதினேழு ஆண்டுகளில் அவர் வந்து நிறைய தடவை இருபத்தி மூணு வரைக்கும் மேலே அவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் அவர் வந்து சிறைப்பறவை அப்படின்னு அழைப்பாங்க இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை ஒத்து பாருங்கள் ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுபோல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றின கொஷின்ஸ்லாம் இருக்குது இது அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஓகேங்களா த மேஜர் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இன் தமிழ்நாடு from ஃப்ரம் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் கேட்டிருப்பாங்க இதுவும் யூனிட் 8 தொடர்பான கேள்விகள் ஓகேங்களா பாலிட்டிலாம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அதுபோல் ஜாகிரஃபிலாம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஒன் வேர்டு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நேஷ்னல் எமர்ஜென்சி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நிதிக்குழுவை பற்றினா கேள்வி கேட்டிருக்காங்க மேக் இன் இந்தியா எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்டுக்காங்க உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டார்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல் அப்படிங்கிற ஒன் வேர்டு மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் பேப்பரை பார்த்து நல்லா ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர் தான் இது மாடர்ன் இந்தியாவில் கேள்வி கேட்டுருக்காங்க ஓகேங்களா பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பை தீர்ப்பதை விட பிரச்சனைகளை உருவாக்குணும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா முகமது இக்பாலா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்னு மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்ன்னு சொல்லியிருக்காங்க அதே பாருங்கள் இது வந்து தமிழ் கல்ச்சரில் வருது அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டு இருப்பதை கண்டறியப்பட்ட இடம் எதுன்னா அறிக்கை மேடுன்னு சொல்லியிருக்காங்க அகஸ்டின் காலத்து நாணயங்கள் இதெல்லாம் வந்து தமிழ் கல்ச்சரில் வருது கல்ச்சரில் இது ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள் பரணரை பற்றி கேட்டிருக்காங்க ஔவையார் பற்றி காக்கை பாடினியர் பற்றி கேட்டிருக்காங்க எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நடைபெற்றது இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி ரெண்டுமே ஏ கரெக்டு பி வந்து ராங்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழ் செம்மொழி மாநாடுங்கிறது க செம்மொழி மாநாடுங்கிறதே ரெண்டாயிரத்தி அந்த ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த காலக்கட்டத்தில் தான் வரும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே நடக்கக்கூடியதாக இருக்கும் எக்ஸாக்டாக டேட் இப்போ எனக்கு தெரில என்னால் செம்மொழி மாநாடுங்கிறது இதில் வராது வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி ஓகே அதனால் அது தப்பாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூர் ஏற்பாடு செய்தது யார் ஏற்பாடு செஞ்சது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க முத்துலட்சுமி ரெட்டி மணிமேகலை சங்கம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏனெனில் ஏன்னா அது வந்து பிராமணர்கள் சப்போர்ட்டாக இருந்தது தன்னாட்சி இயக்கத்தோட தலைவராக இருந்தவங்க அன்னி பர்சன்ட்டு அன்னி பர்சன்ட் வந்து நிச்சயமாக வந்து பிராமணர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த கொஷின் அதுதான் ஓகேங்களா அது வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ணலாம் சிஎன் அண்ணாதுரை எப்போ பவர் பண்ணாது ஈஸியான கொஸ்டின் அது அதில் தீர் அறுபத்தி ஏழு இதெல்லாம் எக்கனாமிக் கொஸ்டின் ஓகேங்களா மெட்ராஸ் லேபர் யூனியன் பற்றி கேட்டுருக்காங்க பாருங்க இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் இதெல்லாம் வந்து யூனிட் நயனில் வரக்கூடியது இது யூனிட் எயிட்டு எயிட்டில் இது வந்து யூனிட் எயிட்டில் வரக்கூடியது யூனிட் நயனில் வரக்கூடியது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கேட் கேட்டுறாங்கப்பா ஸ்டேட் நோடல் ஏஜென்சி டு இனிஷியேட் இ சர்வீசஸ் இன் தமிழ்நாடு டிஎன்இஜிஏ இதுவும் யூனிட் நைனில் வரக்கூடியது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் தான் ஓகேங்களா கஞ்சமலை இரும்புத்தாது வடிவங்கள் எங்கே இருக்குது தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எங்க அழைக்கப்படுறது இது ஈஸியானது கருவதுலாம் சொல்லிவிடுவீங்க தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை பெறுவது இது வேலூர் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா ராணிப்பேட்டையெல்லாம் அங்கே தான் இருக்குது இப்போதைக்கு ராணிப்பேட்டை பிரிச்சுட்டாங்க இருந்தாலும் பழைய இதில் வந்து எடுத்திருக்காங்க அவ்வளோதான் இந்த கொஷின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஜாலியாக இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஆன்சர் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின் பேப்பரு யூனிட் நைனு எயிட்டுக்கு நல்லது அதே போல் மாடர்ன் இந்தியா பாலிட்டி எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான கொஸ்டின் பேப்பரு அடுத்தபடியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ